என்ன நடு ரோட்ல இந்த ஆரஞ்சு மண்ணனும் முள்ளமன்றி மாயாண்டையனும் ஏதோ பேசிட்டு இருக்காவோ? மெதுவா போய் என்ன பேசுதானோன்னு பாப்போம். ஏழை, நீ வேலைக்கு போலையா? எப்ப பார்த்தாலும் இங்கேயே சுத்திட்டு கிடக்கா. ஏழை, நான் ஜுகில வேலை செய்தம்ல, ஆட்ரியம் போனுக்கு வரும், வந்த உடனே நான் ஆபீஸ்ல போய் சாப்பாடை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவேன். அதோட என் வேலை முடிஞ்சிடும். அடுத்த ஆர்டர் வரும்போது நான் போனா போதும்ல. மாசம் 40,000 வாங்குறேன். பாதி நேரம் வீட்டுல இருப்பேன், பாதி நேரம் ரோட்ல இருப்பேன்ல. ஆனா வேலை மட்டும் ஸ்பீடா செய்யணும், பைக்கு ஓட்டணும்ல. சூப்பர் வேலை இல்லை, நானே ஆட்கள் பயலுக்கு தேவைப்படுதுன்னு சேர்த்து விட்டுட்டு தான் இருக்கேன். அது என்ன ஜுகி? அந்த ஜுகில நம்மளும் சேர்ந்து வேலைக்கு போனோமே, நல்ல சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணுமா? பிரியாணி எல்லாம் வச்சிருப்பாவுல, சரி இந்த பயலுவள்கிட்ட பேசுவோம். இலை மக்கா, சூப்பர் வேலையா இருக்குல்ல. இலை இலை என்னையும் சேர்த்து விடல, என் தம்பி ஒருத்தான் கிடக்கான், சேர்த்து விடல சேர்த்து விடல. எனக்கும் ஆசையா இருக்குல்ல, சும்மா தானம்ல காலேஜ் முடிச்சுட்டு சுத்திட்டு கிடக்கேன். இல்ல சாயந்தரம் போன் அடிக்கல, என் கூட வாழைங்க மேனேஜர் சொல்லி சேர்த்து விட்டேன். இன்னும் ஆள் இருந்தா சொல்லல, நிறைய ஆள் தேவைப்படுது. இப்பெல்லாம் பொம்பளையில எங்க சோறு பொங்குது அழுவ? ஒரே ஜுகில ஆர்டர் போட்டு ஆர போட்டு வீட்டுல வந்து திங்காளுவ. அதனால எங்களுக்கு நிறைய ஆர்டரா வந்து குவியது பத்துக்க. சரி வாண. இலை தம்பி, என்னல ஜுகி ஜுகின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, என்னதுல என்னையும் சேர்த்து விடல? எக்கா, அது ஆம்பளை பையில தான் அந்த வேலைக்கு போவானு. பைக்கு வச்சிருக்கணும், பைக் ஓட்டணும், ஸ்பீடா போகணும், சாப்பாடு வீடு விட கொண்டு போய் கொடுக்கணும்க்கா. பொம்பளை ஆள்லாம் அது வரைக்கும் கொடுத்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில்ல. ஏழை, பொம்பளை ஆள்லாம் என்ன குறைவால? நாங்களும் செய்யக்கூடாதா? பஸ் ஓட்டுறோம், லாரி ஓட்டுறோம், ட்ரெயின் ஓட்டுறோம், அப்புறம் வந்து ஏரோப்ளைன் ஓட்டுறோம். இந்த சாப்பாடு கொடுக்க எங்களுக்கு தெரியாதா? நீ சாயந்தரம் உங்க மேனேஜர்கிட்ட சொல்லல? இல்ல நீங்க போகும்போது என்னையும் சொல்லி சேர்த்து விடுங்களே, நானும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். நானும் வீடு விட சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் போகும், வேலையும் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீ சொன்ன மாதிரி எனக்கும் சம்பளம் வரும்லால. சரிக்கா, உங்க இஷ்டம். உங்க அப்பா சும்மாவே டெரரா மண்டையை வச்சுக்கிட்டு திரிவாரு, மூஞ்ச உருன்னு பாப்பாரு. உங்க அப்பாட்ட கேட்டுக்கிடுங்கண்ணே, அப்புறம் என்ன மேனேஜர்கிட்ட சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. என் பேரு வந்து தெரியும்ல உங்களுக்கு, அருண். அருண் சொன்னான்னு சொல்லி நீங்க சேர்ந்துருங்கண்ணே. அவர் வந்து வண்டிலாம் வச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு சாப்பாடு கொடுப்பாரு, ஒரு போன் கொடுப்பாருக்கா, வாங்கிக்கிடுங்க. இலை ரொம்ப நன்றிலை. சரிலை, அப்ப நான் அதே மாதிரி பண்ணிருந்தேன். ஏழை, அந்த அக்காவை நம்மளை சேர்த்து விடுதேங்க. அவிய போகிற வழியில் சாப்பாடு எடுத்து தின்னாலும் தின்றுவாவோல, அப்படிலாம் சேர்த்து விடாத உனக்கு தான் பிரச்சனையாகும். இல்லை பாவம்லே, வேலை இல்லைன்னு சொல்லுதாவோல்ல, அது சாப்பாடு சாப்பிட்டாவோனா அவர் முதுகில் அடி வாங்கிட்டு திரிவாவோ, நமக்கு என்ன வந்திருக்கு? எப்பா, கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல வேலை எனக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு வேலையே கிடச்சிருக்கு, நல்லது. சரி போய் நம்ம ரெடியாகும். நம்ம அப்பா பைக் இருக்கலாம், அது ஒரு உடஞ்ச TVS 50ல, அது வேண்டாம். சரி பக்கத்து வீட்டு அண்ணன் சாவி நம்ம வீட்டில் தானே இருக்குது, அவர் தான் பகல் பூரா வேலைக்கு போயிடுவார, அதை எடுத்துகிட்டு ஓட்டிடுவோம். கேட்டார்னா இங்கே தான் நிற்கி, அங்கே நிற்கினு ஏதாட்டு சொல்லுவோம். பெட்ரோலும் அவர் போட்டு போட்டு தான் வைப்பார். பெட்ரோல் என்ன குறைஞ்சிருக்குன்னு சொன்னார்னா, ஏதாவது ஓட்ட இருக்கும் வண்டியில், அதில் ஒழுகி இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுக்கிடுவோம். நமக்கு பேசவா தெரியாது. ஆ, அந்த முள்மண்டையன் சொன்ன ஆபீஸ் இங்கே தான் இருக்குது. சரி உள்ளே போய் சொல்லுவோம். குட் மார்னிங் சார், ஐ ஆம் மிஸ்டர் நெட்டவள்ளி சார். இந்த அருண் ஒரு முள்ளமன்றி பையன் இருப்பாங்களாம், அவன் தான் அந்த சாப்பாடு ஏதோ டெலிவரி பண்ணதுக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாப்ல, அதான் உங்களை பார்த்தா வேலை கொடுப்பியலாம். ஜுகி தானே சார்? நான் வண்டிலாம் வச்சிருக்கேன், பைக் வச்சிருக்கேன், வெளியே நிறுத்திருக்கேன் சார். எனக்கு கொஞ்சம் வேலை போட்டு கொடுப்பீங்களா? ஓ, ஐ சி, அந்த பொண்ணு நீங்க தானா? கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்குமா. இந்த காலத்திலயும் நல்ல ஆம்பளை பிள்ளையில் வேலையெல்லாம் நீங்க செய்யறதுக்கு ஆசையோட வந்திருக்கீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிம்மா, பைக் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பேக் கொடுப்பேன், ஒரு போன் கொடுப்பேன், நீங்க அதை வச்சுட்டு தான் தெருவா அலையணும். அலையணும்னா என்ன, சாப்பாடு உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் வந்துடும், நீங்க இந்த லொகேஷன் பார்த்து பார்த்து போகணும். சரியாமா, சாப்பாட்டுல முடியே விழுந்துட கூடாதுன்னு முடியலாத ஆளை உட்கார வச்சிருப்பாவோ போல, ஓனரா நல்ல கம்பெனியா தான் இருக்குன்னு சார். சரி சார், சரி சார், நான் லொகேஷன் எல்லாம் பார்த்து கரெக்டா போயிருவேன் சார். ஆமாமா, லொகேஷன் எல்லாம் கரெக்டா பார்த்து போகணும்னம்மா, நீங்க பேக வாங்கிட்டு கிளம்பலாம். லொகேஷன்னா என்னதான் இருக்கும், யாருன்னே தெரியலையே. லொகேஷனை பார்த்து பார்த்து போனா, லொகேஷன் எதுவும் அண்ணன் இருக்காவளா? அந்த அண்ணனை பார்த்துட்டு பார்த்துட்டு டெய்லி போனோமோ? சரி முதல்ல போனையும் பேகையும் வாங்குவோம், அப்புறமா என்ன சொல்லுது அவ்வளோ, அது எப்படி நடந்துக்கிடுவோம். இந்தாமா உன் பேகு, நீ இப்ப டியூட்டில ஜாயின் பண்ணியாச்சு, பேக் எடுத்துட்டு கிளம்பலாம். ஐயா, பேக் உள்ள இப்பவே சாப்பாடு எல்லாம் வச்சுதான் குடுப்பியலோ? இது பேகுமா? இந்த பேக் தான் உனக்கு அடையாளம். சாப்பாடு நீ ஒவ்வொரு ஹோட்டல் ஹோட்டலா போய் வாங்கிட்டு வரணும். சரியா, மெத்ததெல்லாம் உனக்கு அங்க இருக்கிற தம்பி சொல்லுவான், அங்க போய் கேட்டுக்கோ. நன்றிங்க ஐயா, நான் போயிட்டு வரேன். வழி வர போரா, துளி வர போரா, நெட்ட வழி வர போரா, துளி வர போரா, சாப்பாடு செய்யாத சோம்பேறி பொம்பளைக்கு சோறு கொண்டு போறா,
வீட்டுல புருஷனுக்கு சோறு பொங்காத பொம்பளைக்கு சோறு எடுத்துட்டு போறா, ஏய் வள்ளி வர போறா, துள்ளி வர போறா, நெட்ட வள்ளி வர போறா, துள்ளி வர போறா, வள்ளியே நெட்ட வள்ளியே, வள்ளியே நெட்ட வள்ளியே, மாமோ மாமோ நிக்காத மாமோ, மாமோ மாமோ பிக்காது மாமோ மாமோ, சன்ரைஸ் எல்லாமே சன்ரைஸ், குன்ரைஸ் எல்லாமே பின்ரைஸ், சோறு பையோடு வாரேன், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்பேன், மாமோ மாமோ பிக்காளி மாமோ, மாமோ மாமோ பிக்காளி மாமோ. வேற வழியில் ஏதாவது பாட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உடனே. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு வீட்டுக்காக டெலிவரி ஆரம்பிச்சிருவோம். எங்கள் அப்பா மட்டும் பார்த்தாரோ, என் அம்மா என்னையே கொன்னே போட்டுருவாரு. ஆம்பளை பையங்கனாக்கா வண்டி ஓட்டுற, அதுவும் பக்கத்து வீட்டுக்கார வண்டி எடுத்து ஓட்டுற, ஆச்சா பூச்சா ஆ ஓ 52 கத்து கத்துன்னு கத்திப்பிடுவாரு. ஏதோ எனக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு சாப்பாடு கொண்டு போகிறது, அது நிறைய பேருக்கு பொறுக்காது. இன்னும் என்னென்ன பொறாமலாம் பட போகிறாவளோ எனக்கே தெரியலப்பா. வெயில் ரொம்ப அடிக்க இந்த கண்ணாடி போட்டு தான் வண்டி ஓட்ட முடியும்னு நினைக்கேன். சரி, இதை இப்படியே போட்டுக்கிடுவோம். சரி, முதல்ல ஆர்டர் என்ன பிரியாணியாக தான் இருக்கும்னு நினைக்கேன், அதை கொண்டு போய் சேர்க்கணும்ல. போய் எடுத்துகிட்டு ஹோட்டலில் போய் எடுத்துகிட்டு வந்து வீடை எங்கன்னு பார்த்து கொண்டு போய் சேர்க்கணும்ப்பா, என்ன கஷ்டமாக இருக்குது. சரி, கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கும்லா, போகிற வழியில் பிரியாணி 2 வாய் தின்னுட்டு போகலாம். இந்த எதிர்த்த வீட்டுக்கு பிரியாணி கொண்டு போய் இப்போ கொடுக்கணும். இப்போ பிரியாணி பார்சலை ஓப்பன் பண்ணி எவ்வளோ பிரியாணி இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போமா. ஆ, என்ன வாசமாக இருக்கு பிரியாணி, நல்ல நிரம்ப நிரம்ப பெரிய லெக் பீஸாக வச்சு சூப்பராக வச்சுருக்காவில. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக திம்போம், நம்மளை எவன் கேட்பான். எப்பா, இந்த ஹோட்டல்காரன் என்ன சூப்பராக போட்டு வச்சுருக்கான்ப்பா. சரி, டெலிவரி பண்ணுறவளுக்கு இது கூட கொடுக்கலன்னா எப்படி? நம்ம கஷ்டப்பட்டு வண்டியெல்லாம் எடுத்து பெட்ரோல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுக்கும், நம்ம ஒரு 4 வயசு தின்னுட்டு கொடுத்தா என்ன என்ன. சரி, இப்போ இதை மூடி வச்சு கொடுத்துருவோமா. என்ன, நிறைய இருந்தது இவ்வளோண்டு தான் இருக்குது இப்போ, என்ன செய்ய. சரி, கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஹோட்டல்காரன் கம்மியாக போட்டான்னு சொல்லுவோம், நம்மளை எப்படி சந்தேகப்படுவாவோ. நம்ம டெலிவரி பாயா, சாய் டெலிவரி கேளு, கொடுத்துருவோமா. சரி, போவோம் போவோம். சரி, இருந்தது போலவே மூடி வச்சிட்டோம். இப்போ அந்த அக்கா வீட்டில் போய் பெல்லடிப்போம் துறப்பாவோ. அக்காவோ அண்ணனோ யார் இருந்தா என்ன, கையில கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு நம்ம ஓனர்கிட்ட கொண்டு கொடுத்துட வேண்டியதான். செத்து போச்சு, இன்னைக்கு வந்திருக்கேன் மேடம், உள்ள வரலாமா? மேடம், அப்படியெல்லாம் பண்ண முடியாது மேடம், நீங்கள் காசு கொடுங்க, நான் ஓனர்கிட்ட கொடுக்கணும் மேடம். மேடம் மேடம் காசு கொடுங்க மேடம், ஓனர் வைவாவோ. கூகுளி பேயா மேடம், மேடம் பேய்கின்னு சொல்லி பயம் காட்டாதியோ, ஒரே இருட்டு கசமாக இருக்கு, எனக்கு பயமாக இருக்குது மேடம். மேடம் காசு கொடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், எங்கள் ஓனர் ஏசுவாரோ மேடம், இது என்னோட முதல் டெலிவரி மேடம். ரொம்ப நன்றி மேடம், வரேன் மேடம், தேங்க்யூ மேடம். பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, சோறு தண்ணி இல்லாம கிடக்க, இந்த சாப்பாடு போன்ல ஆர்டர் போடணும் பையன் சொல்லி கொடுத்தான்னு போட்டிருக்கேன், இன்னும் வந்த மாதிரி தெரியல. காலையில போட்டா மத்தியானம் தான் கொடுப்பாவ போல, முதலே புக் பண்ணி வச்சிடணுமோ. என் பையன் சொன்னா எப்ப நல்ல சாப்பாடு நல்ல நிரம்ப நிரம்ப வச்சு கொடுப்பாவப்ப நல்லா சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். 150 ரூபா பிரியாணி நல்ல டேஸ்டா இருக்கும் சொல்லியிருக்கான், அவன் நல்லா வாங்கி தின்றுருக்கான். சரி, இன்னைக்கு அதை சாப்பிட்டு நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுப்போம், அப்புறமா திங்கக்கிழமை ஆபீஸ்ல ஏதாவது சாப்பாடு கிடைக்கும்ல. யாரு, உள்ள வாங்க உள்ள வாங்க. ஐயா, உங்க சோறு டெலிவரி பண்ண வந்தங்கய்யா. ஐயா, இந்தாங்க எடுத்துக்கோங்க ஐயா, பிரியாணி போட்டிருந்தது எல்லாம் ஐயா, பிரியாணி நல்லா இருக்கும் ஐயா, வாங்கிக்கோங்க ஐயா. ஐ, பிரியாணி வந்துட்டு வந்துட்டு வந்துட்டு. என்ன இந்த பொம்மை மண்டையம், இப்படி கிடந்த ஆடுதான் பிரியாணியே பாத்துருக்கவே மாட்டானோ. ஏமா சிக்கரம் கொடுத்துட்டு போனோம், கடிச்சு கடிச்சு வச்சிருவான். ஆமாங்க ஐயா, ஆமாங்க, பிரியாணி தான் பிரியாணி தான் வந்திருக்கியா. பாத்து பாத்தியா சோபால இருந்து விழுந்து பல்ல உடைச்சிடாதீங்க, வந்து மெதுவா வாங்கிட்டு போங்க.
ஏன் அவன் சொன்னா ஆம்பளை பையலுக்கு தான் வந்து கொடுப்பா, உனக்கு பொம்பளை பிள்ளை வந்திருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு ரூபாமா? ஐயா, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு வேலையில என்னங்கயா இருக்கு? எந்த வேலை செஞ்சாலும் நம்ம நேர்மையா நியாயமா செய்யணும். அது ஆம்பளையா இருந்தேன் பொம்பளையா இருந்தேன் ஐயா? ஐயா 150 ரூபாயா கொடுங்க. இந்தாமா வாங்கிக்கோ. நல்லா சாப்பிட்டு தூங்குங்க ஐயா, நான் போறேன்னே. ரொம்ப நன்றி, வணக்கம். அட கடவுளே, இது என்ன, ஒரே ஒரு உருண்டை மட்டும் சோறு வச்சிருக்கு, இதுதான் கடையில குடுப்பாவளா? 150 ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டு நடந்து போய் வாங்கியிருந்தா கூட எனக்கு நல்ல நிறைய சாப்பாடு கிடைச்சிருக்குமே. இது யாரும் தின்னுட்டு வச்சது போல எல்லாம் செத்தோட வச்சிருக்காவோ? இது கடைக்காரன் நல்லா ஏமாத்திட்டான். முதல்ல என் மாமனுக்கு போன் பண்ணி அவனை சத்தம் போடணும். இவ்வளோண்டு பிரியாணியா 150 ரூபாய் கொடுத்து வாங்கணுமோ? நாய்க்கு போடுறது போல சின்னோண்டு போட்டு வச்சிருக்கு. சி, ஹலோ ஏழை, நான் அப்பா பேசுதம்ளே. சொல்லுங்கப்பா, என்ன போன் பண்ணிருக்கீரு சொல்லுங்க. ஏழை, இந்த ஆன்லைன்ல இது சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டீங்க, நிறைய குடுப்பாவோ நிறைய குடுப்பாவோ சொன்னலாலே. ஏழை, இப்பதான் ஒரு பொம்பளை வந்து குடுத்துட்டு போறா, ஏன் ஒண்ணுமே இல்ல, ஒரு உருண்டை நம்மள சோறு வச்சிருக்கு. நம்ம நாய்க்கெல்லாம் போடுவோம்னா சும்மா தின்னுட்டு கொஞ்சோண்டு போடுவோம்னா அதே மாதிரி இருக்குல்ல. என்னல இது இப்படி ஏமாத்து வேலையா இருக்கு? அந்த பொம்பளை வேற போயிட்டானாவில எங்க போய் பிடிக்கிறது? இப்படி ஒன்னால ரூபா நாசமாயிட்டு. இப்ப எனக்கு பதில சொல்லு பத்துக்கிடு. எப்பா, அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்பா. அதுல நிரம்ப நிரம்பதப்ப சோறு வைப்போம், வேற ஏதோ நடந்திருக்குப்பா. இப்ப நீ இந்த சாப்பாடை ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புப்பா, நான் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் என்னன்னு கேட்கப்பா. அப்படிலாம் விட மாட்டோம், கண்டிப்பா வேற சாப்பாடு கொண்டு வருவாவோ. சரி சரி, போட்டோ எடுத்து தொலைக்கேன், எடுத்து உனக்கு அனுப்பி விடுதேன். இப்ப போட்டோ எடுத்தாலும் எனக்கு சாப்பாடு என்னெல்லாம் கிடைக்கும்? இப்படி உயிரை வாங்குதான் அவளை. சீக்கிரம் ஊர் வந்து சேரல, உங்க அம்மையை கூட்டிட்டு போன வைக்கிறேன். பசியோட உட்கார்ந்தா இது போட்டோ எடுத்து அனுப்பணுமா? என்ன இது, சி கடையில போய் வாங்க வலிச்சா இப்படிதான் நடக்கும். ஓகே மச்சான், அப்ப நான் கிளம்புது. என்ன நீ ஏறாயிட்டு பத்தியா? மழை வேற பெய்யுது. டேய், எங்க போற? சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கேன் ஆன்லைன்ல, இப்ப சாப்பாடு வந்துரும்லே. சாப்பிட்டுட்டு போன, உனக்காக நல்ல ஸ்பெஷல் சாப்பாடா போட்டிருக்கேன், நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் போனோம். வீட்டுல போய் உங்க பொண்டாட்டி செஞ்சு தருமோ இல்லையோ தொந்தரவு பண்ணாத நேரம் கிட்ட நேரத்துல. நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம், ஒரு சாப்பாடே நிறைய வச்சிருப்பாவோ. எப்படி திங்கன்னு தெரியல, நான் ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்ப வந்துருவாவோ. இந்த லொகேஷன் இங்கதான் காட்டுது. மச்சான், அதுல எல்லாம் நிறைய சாப்பாடு இருக்குமாடோய்? எனக்கு தெரியல பத்துக்கிட்டு, நான் இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டதே இல்ல. சரி வரட்டு வரட்டும், அதுவும் எப்படிதான் இருக்கு பாப்போமே. நன்றி, வணக்கம். சரி சரி சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்கம்மா. காசு இந்தாங்கம்மா, எடுத்துக்கங்க. ஓகே சார், நான் அப்ப கிளம்புதேன். ஏழை மக்கா, பொம்பளையாளாடி சாப்பாடு கொண்டு வருவாவோ? இது எனக்கு தெரியாம போச்ச. இந்த பயிலுவதானே இந்த சிவப்பு கலர்ல டி ஷர்ட் போட்டுட்டு அலைவானுவோ? நான் அப்படிதானே நினைச்சேன். இந்த ஒரு அக்காலாம் கொண்டு வந்திருக்காவளோ பரவாயில்லையே. ஆமா ஆமா, இப்பதான் எல்லாரும் வேலை செய்யறாவோ, எல்லாரும் எல்லா வேலையும் செய்யறாவோ. சரி பசிக்கு, இதுவா சாப்பாடை ஓபன் பண்ணி பாப்போம், ரொம்ப பசியா இருக்கு. அட என்ன இது, இதுல சாப்பாடு ஒண்ணுமே இல்ல, இத்தினோண்டு வச்சிருக்காவோ? அட பாவிகள்லாம், 150 150 300 ரூபாய் இந்த சாப்பாடா? எம்மாடி இப்படி ஏமாத்துது அவள, இது சும்மாவே விடக்கூடாது. இப்பவே இந்த பொம்பளையை கூப்பிட்டு சத்தம் போடுவோம். எவ்வளவோ சொன்னே வீட்டுல போய் சாப்பிடுதுன்னு, இந்த இத்தினோண்டு ஒரு உண்டு சாப்பாட்டுக்காடா என்ன உட்கார வச்சிருந்தா? அட பாவி பையில, இது என் ஒரு பல்லுக்கு கூட காணாது. இந்த ரெண்டையும் நீயே சாத்தி சாப்பிடுனா போயிட்டு வரேன்டா. ஏழை மச்சான், நாளைக்கு மீட் பண்ண உடனே நிறைய இருக்கு சாப்பாடு, சாப்பிட்டு தூங்குன வயிறு நிறைஞ்சிட போது உனக்கு ஒன்னே பத்தாதுன்னு சொன்னிய. வரட்டுமா சார்? இவன் முன்னாடி எவ்வளவு அவமானமா போயிட்டு என்ன இப்படி வச்சிருக்காவோ. முதல்ல இந்த கம்பெனிக்காரனுக்கு போன் பண்ணி சத்தம் போடுவோம். ஹலோ சார், நான் இப்ப 5 நிமிஷம் முன்னாடி சாப்பாடு ஆர்டர் போட்டேன் சார். ஒண்ணுமே இல்ல சார், ஒண்ணுமே இல்ல, ஒரு உருண்டை தான் சார் இருக்கு சாப்பாடு. எனக்கு தெரியாது, ஒண்ணு என் காசை கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வந்து புதுசா சாப்பாடு கொடுங்க பத்துக்கிடுங்க. இப்படி ஏமாத்துது இல்ல, என்ன கடவுளே இப்படி பண்ணுதியோல சார். சார், உங்க சிரமத்துக்கு மன்னிக்கணும் சார், நாங்க ஃபுல்லா தான் சார் வச்சு விட்டோம். அது எப்படி குறைஞ்சதுன்னு தெரில சார். நாங்க இப்ப உடனே என்னன்னு பாத்துட்டு உங்களுக்கு புது சாப்பாடு அனுப்பி விடுதோம் சார். எங்களுக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்ன நன்றியோ, போ இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரிதான். சரி, அவன் சொன்ன மாதிரி இது போட்டோ எடுத்து அனுப்பிட்டு என்னன்னு பாப்போம், வேற சாப்பாடு கொண்டு வராவளா இல்லையான்னு. என்ன இது, இந்த பொம்பளைய எங்கெல்லாம் அனுப்பிடமோ அங்க எல்லாருமே சாப்பாடே இல்ல, சாப்பாடே இல்லன்னு ஒரே கம்ப்ளைண்ட். பார்க்க நல்ல டீசெண்டா தான் இருக்கு, என்ன பண்ணிருக்கோம்? போற வழியில சாப்பிட்டுருக்குமா, இல்லைன்னா எங்கேயும் எடுத்து கொட்டிருச்சா, இல்ல ஹோட்டல்கார உண்மையிலே ஒண்ணுமே வைக்காம விட்டுருக்கானா? நம்ம கம்பெனி பேருக்கு எடுத்துரும் போலைய. இந்த பொம்பளை வரட்டும் என்னன்னு கேட்டுருவோம். கண்டிப்பா இந்த பொம்பளை தான் சாப்பிட்டுருக்கணும். ஹோட்டல்ல தான் நம்ம போன் பண்ணி கேட்டோமே, அவைய போட்டோவே அனுப்பிட்டாவல. இந்த பொம்பளை தான் தின்ட்டுருக்கு, வழி நடுவே தின்னுக்கிட்டே போயிருக்கு. தின்னுட்டு சும்மா காக்காய்க்கு வைக்கிறது போல மிச்சம் வச்சு கஸ்டமருக்கு கொடுத்துருக்கு. எவ்வளவு ஒரு மோசமான பொம்பளை, வரட்டும்.
எப்பா ஒரு வழி இன்னைக்கு ஆர்டர் பூரா முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எப்பா நெட்ட வழிக்கு ஏத்த வேலை வழி நடுவ பிரியாணியை தின்னு 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 எப்பா எனக்கு திகட்டி போச்சு. பிரியாணியே தின்னு தின்னு திகட்டி போச்சு. எல்லா ஹோட்டல் பிரியாணி எப்படி இருக்கு இன்னைக்கு நல்ல டேஸ்ட் பார்த்துரும். நெட்ட வழி இந்த வேலையை மட்டும் விட்டுறாத, உனக்கு நல்ல வேலை உனக்கு கடவுளாக கொடுத்த வரோம். நல்ல வேலையும் பார்த்துட்டு நல்ல பிரியாணியும் தின்னுட்டு அதுக்கப்புறமா நல்ல சம்பளமும் வாங்கலாம். சரி இப்போ உள்ளே போவோம். என்ன இன்னைக்கு மொட்டையன் ஒரு திணுசா உட்காந்துருக்கான், சும்மாவே மாறைய பார்க்க சகிக்காது. இன்னைக்கு ஒரு மாதிரி வீங்கி போயிலாம் கிடக்கான். சரி என்ன நம்பி கேட்போம், சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம போவோம். அவன் எதுக்கு இருந்தா நமக்கு என்ன? எச்சுச்சுமி சார், ஐ எம் மிஸ்டர் நெட்டவலி சார். நெட்டவலி வந்திருக்கேன் சார். காலையில் வேலைக்கு சேர்ந்தோம்ல சார், அந்த பொண்ணு தான் சார். என்னோட சம்பளத்தை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் சார். கொஞ்சம் உங்க திருமுகத்தை இந்த பக்கம் திருப்புங்க சார். வா வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சரி எல்லா வீட்லயும் டெலிவரி பண்ணியாச்சா? ஒழுங்கா குடுத்தியா? காசெல்லாம் கரெக்டா கலெக்ட் பண்ணி ஆபீஸ்ல குடுத்துட்டியா? சார் எல்லா வேலையும் பெர்ஃபெக்டாக முடிச்சுட்டேன் சார். நெட்டவழிக்கு வேலையில் வந்து மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. ரொம்ப நாணயம், நேர்மை, நீதி, தொழில் சுத்தம் எல்லாத்துக்கும் மறுபேர் பார்த்தீங்கன்னா நெட்டவழியாக தான் இருக்க முடியும் சார். என்னுடைய சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு நாளைக்கு வழக்கமுள்ள பேக் எடுத்துட்டு பைக்கையும் எடுத்துட்டு ஒவ்வொரு ஹோட்டல் ஹோட்டலாக போய் பிரியாணி வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துடுவேன் சார். ஆமாம் ஆமாம், இன்னைக்கு ஒரு நாள்லேயே உங்கள் லட்சணத்தை பார்த்தோமே. நீங்களாம் நாளையிலேருந்து வேலைக்கெல்லாம் வர வேண்டாம், வீட்டோட உட்காந்துக்கிடுங்க. உங்களுக்கு சம்பளமும் கிடையாது, நீங்கள் தின்ன பிரியாணிக்கு எல்லாம் கழிஞ்சு போச்சு. ஐயா என்ன இந்த மொட்டையை இப்படி பேசுதான், நம்ம தின்னது இவனுக்கு எப்படி தெரியும்? சரி சரி, இருந்தாலும் ஏதாட்டும் நம்ம சொல்லிட்டு தப்பு பண்ணாத மாதிரியே நடிப்போம் சார். என்ன சார் சொல்லுதையோ, எனக்கு ஒன்றுமே புரியலையே சார். நான் எங்கே சார் பிரியாணி தின்ன, புரட்டாசி மாதம் நான்வெஜ் தொட்டில் எங்கள் அம்மா எனக்கு ஒன்றே போட்டுரும் சார். என்ன சார் இப்படி அபாண்டமாக பழி போடுதியோ? ஐயோ கடவுளே, எனக்கு அழுகழுகையாக வருதே. நடிக்கிறத நிறுத்துமா. நீ கொண்டு போன வீடுகளில் பூரா பிரியாணி இல்லை, பிரியாணி இல்லை, கொஞ்சோண்டு தான் வந்திருக்கு. காக்காய்க்கு வச்ச மாதிரி வந்திருக்கு, குருவிக்கு வச்ச மாதிரி வந்திருக்கு, நாய்க்கு போட்டது மாதிரி வந்திருக்கு. ஒரு சிலர் வீட்டில் பிரியாணியே இல்லையா, வெறும் எம்டியான டப்பாவை கொண்டு போய் கொடுத்துருக்க. ரொம்ப நடிக்காதன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. உன்னை நியாயத்துக்கு போலீஸில் சொல்லணும். ஐயோ பாவமே, முதல் தடவை ஒரு பொம்பளை பிள்ளை வேலைக்கு சேர்ந்துருக்கேன்னு சொல்கிறேன், ஓடி இருப்பத்துக்க. இப்படி தின்னு தின்னு எங்கள் கம்பெனியை கேவலப்படுத்திடுவ போலயே, தெரியாதனமாலாம் உன்னைய கொண்டு விட்டுட்டோம். வெளியே போமா, கெட் அவுட். இனிமேல் நாடகம் நடத்துறது வேஸ்ட்டு. மொட்டையன் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கேன். சரி வந்ததுக்கு பிரியாணியை தின்னுட்டோம், சம்பளம் கொடுக்காம போயிட்டான். வந்ததுக்கு நாலு மிதி மிதிச்சுட்டு போவோம் அவனை. ஒடியே வெளியே தானே போச்சோன்னே, எதுக்கு இங்கே வந்துகிட்டு இருக்க? வெளியே போ. சம்பளம் கொடுடா, பண்ணி மூஞ்சு வாயா. ஏய் பொண்ணு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆபீஸ்க்கு வந்து என்னையே அடிப்ப, வெளியே போ. வந்ததுக்கு ஆசை தீர ஒரு பொட்டு கொட்டிக்கிறேன், சம்பளம் தரமாட்டுக்கல்லா, வாயா. ஆளு மண்டையும் பாரு. என்ன கொழுப்பு இந்த பொம்பளைக்கு? வேலை கொடுத்தா போற வழியில சாப்பாடை போற வழி நடுவு தின்னுட்டு இப்ப வந்து நம்மள மண்டையில கொட்டிட்டு போகுது. இந்த பொம்பளை இந்த பக்கமே வரவே விடக்கூடாது. சரியா பைத்தியமா இருக்கும் போல. வெளியே போ பைத்தியமே. யோ மறுபடியும் என்கிட்ட கொட்டு வாங்கி தாரு ரொம்பத்துக்கிட்டு. ஏற்கனவே மண்டையை பார்த்து பளபளபளன்னு கொட்டணும் போல கை குருகுருன்னு வருது, கொட்டி விட்டுருவோம், வாடிரு. ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம், வந்து கொட்டி விட்டாலும் கொட்டி விட்டுருவா. சார் நல்ல வேலை, கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாமோ. கொஞ்சம் கம்மியா தின்னுருக்கணும் நெட்ட வழி. நீ ஒரேடியா வலிச்சு நக்கிட்ட, கொஞ்சம் கொஞ்சமா தின்னு தெரியாத மாதிரி மூடி வச்சிருந்தீனா கூட நீ மாட்டிருக்க மாட்டேன். நீ இப்படி அவ்வளோத்தையும் தின்னு தின்னு வலிச்சு வச்சதுனாலதான் மாட்டிட்ட. ஒரு பார்சல்ல ஒரு வாயின் தின்னு கூட இன்னைக்கு 10 டெலிவரி போட்டோம், 10 வீட்லையும் 10 வாய் சாப்பிட்டுருக்கலாம், சம்பளமும் கிடைச்சிருக்கும். அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டோம், மொட்டையன் வேற வேலையை விட்டு அனுப்பிட்டான். சரி வேற நமக்கு கிடைக்காத வேலையா, நமக்கு தெரியாத பிஸ்னஸா, நாளைக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். மக்களே, உங்களுக்கு ஏதாட்ட புதுசாக பிஸ்னஸ் ஐடியா இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, நான் அதே போல் செஞ்சு காட்டுறேன். மறக்காமல் கமெண்டில் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.